हाय फ्रेंड्स ऑलरेडी नम्बर सिक्स्थ टर्म थ्री संगम एज लेसन पातो सो अदे टाइप दा इंद लेसन इरुक्कु इदु वंदु पाथिंगना 11th बुक 11th बुक वॉल्यूम 1 ல இருக்கு எவல்யூஷன் ஆஃப் சொசைட்டி இன் சவுத் இந்தியா தென்னிந்தியாவின் சமுதாய உருவாக்கம் ஸோ இந்த லெசன் பார்த்திங்கன்னா நமக்கு யூனிட் 8 வந்து இந்த அதாவது இந்த சங்கம் ஈச் லிட்ரேச்சர் இந்த பார்ட்டில் தான் கவர் ஆகுது இது வந்து ஆல்ரெடி நான் எக்ஸ்பிளைன் பண்ண 6th டேர்ம் 3 தான் அப்படியே வருது இதில் கொஞ்சம் இந்த சாதவாகனாஸ் அதுக்கப்புறம் கொஞ்சம் கண்டென்ட் வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க ஸோ நான் அதை மட்டும் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா நான் ஆல்ரெடி 6th டேர்ம் 3 அப்லோட் பண்ணியிருக்கேன் அது பார்க்காதவங்க பாருங்கள் அண்டு இந்த டாப்பிக்கான கண்டென்ட் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போத் இங்கிலீஷ் அண்ட் தமிழை தரேன் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஸோ ஃபர்ஸ்ட் பாருங்கள் எவல்யூஷன் ஆஃப் சொசைட்டி இன் சவுத் இந்தியா தென்னிந்தியாவில் சமுதாய உருவாக்கம் ஃபர்ஸ்ட் தமிழ் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் அதுக்கப்புறம் இங்கிலீஷில் சொல்கிறேன் அதாவது தென்னிந்தியானா இப்போ நம்ம பார்க்குற சவுத் இந்தியா தான் ஓகேவா அதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த பூ ஆமு 3rd நூற்றாண்டுலேருந்து பூ ஆமு 5th நூற்றாண்டு வரைக்கும் இந்த தென்னிந்தியாவில் அதாவது இந்த ரூலர்ஸ் தான் இருந்திருக்காங்க ஸோ ஃபர்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இதுதான் சிம்பிளாக கொடுத்துருக்காங்க இதில் ஓவராலாக என்னென்ன கவர் பண்ணியிருக்காங்க பார்த்திங்கன்னா இன்ட்ரடக்ஷன் ஃபஸ்ட்டு இந்த தென்னிந்தியர்கள் பற்றி ஒரு இன்ட்ரடக்ஷன் கொடுத்துருக்காங்க அண்ட் எப்பயும் போல் இவங்க இருந்ததுக்கான அந்த சோர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க நம்ம ஆல்ரெடி 6th டேர்ம் 3 பார்க்கும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அதுக்கப்புறம் இந்த ரூலர்ஸ் கொடுத்துருக்காங்க யார் யாருன்னா மௌரியாஸ் சாதவாகனாஸ் சங்கமீச் அப்புறம் கலபிராஸ் ஸோ இவங்க தான் வந்து சவுத் இந்தியாவில் இருந்திருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க அண்ட் ஜென்ரலாக பார்த்திங்கன்னா இவங்களுடைய அட்மினிஸ்ட்ரேஷன் அப்புறம் சோஷியல் லைஃபு ரிலிஜியஸ் இதெல்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க ஆல்ரெடி நம்ம 6th டேர்ம் 3 பார்த்தது தான் இதுலேயே வருது எக்ஸ்ட்ரா கண்டென்ட்டை மட்டும் நான் வந்து சொல்கிறேன் அதை நோட் பண்ணிக்கோங்க ஸோ ஃபர்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இதுதான் சொல்லியிருக்காங்க இந்த சாதவாகனாஸ் அவங்க வந்து இந்த டெக்கான் ஏரியாஸில் தான் இருந்திருக்காங்க என்னென்ன இடம் பார்த்துக்கோங்க தெலுங்கானா ஆந்திரா கர்நாடகா அண்ட் மகாராஷ்டிரா அண்டு அப்புறம் இந்த சேரா சோழா பாண்டியர்கள் இவங்க தான் எக்ஸாக்டாக இந்த சவுத்து பிளேஸை வந்து ஆக்குப்பை பண்ணியிருக்காங்க அண்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த அசோகா இன்ஸ்கிரிப்ஷனில் ஆக்சுவலி வந்து இந்த டெக்கானில் இருந்த இந்த சதவாகனாஸ் வந்து 1st செஞ்சுரி அதாவது போ ஆமு முதல் நூற்றாண்டுன்னு சொல்கிறாங்க அண்டு அசோகா இன்ஸ்கிரிப்ஷனில் பார்த்திங்கன்னா 3rd செஞ்சுரி சொல்லியிருக்காங்க ஸோ அதுலேயும் வந்து இந்த சேரா சோழா பாண்டியா அதாவது இந்த சங்கம் ஏஜ் பற்றி சொல்லியிருக்காங்க அதனால் என்ன சொல்ல வராங்கன்னா அதாவது அந்த பீரியட்லேயும் அவங்க வந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த கண்டென்ட்டில் அதான் கொடுத்துருக்காங்க இங்கிலீஷில் ஒரு தடவை பார்த்துடலாம் டெக்கானில் பார்த்திங்கன்னா இந்த சதவாகனாஸ் இருந்திருக்காங்க ஆந்திரா கர்நாடகா மகாராஷ்டிரா இந்த பிளேஸில் தான் இருந்திருக்காங்க ஸோ 1st BC இருந்திருக்காங்க அதுக்கப்புறம் சேரா சோழா பாண்டியாஸ் இவங்க தான் வந்து எக்ஸாக்டாக சவுத் பிளேஸில் இருந்திருக்காங்க ஆனால் இங்கே சொல்லியிருக்காங்க பாருங்கள் பட் த தமிழ் ரூலர் ஸ்டார்டட் 2 centuries ஏர்லியர் ஆஸ் தே ஃபிகர் இன் அசோகாஸ் இன்ஸ்கிரிப்ஷன் ஆஃப் த 3rd century BC ஸோ அசோகா செஞ்சுரி வந்து அசோகா இன்ஸ்கிரிப்ஷனில் 3rd century பற்றி சொல்லியிருக்காங்க அதில் அதுக்கு முன்னாடி இருந்த அந்த ரூலர்ஸ் பற்றி தான் சொல்லியிருக்காங்க ஓகே இப்போ இவங்க இருந்ததுக்கான சோர்ஸ் தான் நம்ம ஆல்ரெடி 6th டேர்ம் 3 நிறைய பார்த்துட்டோம் நிறையா ஷார்ட்கட்டோட தான் பார்த்துட்டோம் அதில் வந்து நம்ம பார்க்காத ஒரு சில தான் அங்கங்கனே இருக்குது அது என்னென்னு ஃபர்ஸ்ட்டு பார்த்துடலாம் ஃபர்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஆர்க்கலாலஜிக்கல் அதாவது தொல்பொருளியல் தொல்பொருளியலில் பார்த்திங்கன்னா இந்த புதைவிடங்கள் இதெல்லாம் நம்ம அந்த இதிலே பார்த்துருப்போம் ஸோ 6th டேர்ம் 3 புதைவிடங்கள் அதுக்கப்புறம் இந்த அகழ்வாய்வுகளில் இந்த பிளேஸ் எல்லாமே அதில் வந்து நம்ம பார்த்துட்டோம் அதனால் நீங்கள் அதை நல்லா படித்தா போதும் இதில் எக்ஸ்ட்ரா எங்கெங்கே கொடுத்துருக்காங்களோ அதை மட்டும் கரெக்டாக நோட் பண்ணிக்கோங்க
அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆந்திரா கர்நாடகம் பகுதிகளில் அமைந்துள்ள ஸ்தூபிகளும் சைத்தியங்களும் கூடிய பௌத்த தலங்கள் அமராவதி நாகார்ஜுனகொண்டா முதலானவை. இதை மட்டும் பார்த்துக்கோங்க. ஆந்திரா கர்நாடகாவில் தான் நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் இந்த சாதவாகனஸ் தான் இருந்திருக்காங்க. அங்கே தான் இந்த ஸ்தூபிகள் சைத்தியங்கள் அதெல்லாம் இருந்திருக்கு. இதெல்லாம் வந்து பௌத்த தலங்கள், அதாவது புத்திசம் உள்ள இடம்னு சொல்கிறாங்க. ஸோ இதை வந்து என்னென்ன பிளேஸ் எக்ஸாக்டாக பார்த்திங்கன்னா அமராவதி நாகார்ஜுனகொண்டா. இதில் ஸ்தூபினா என்ன, அதுக்கான ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருக்காங்க. ஸ்தூபினா என்னன்னா, இப்போ வந்து புதைமேடுகள் இருக்குது, அந்த புதைமேடுகள் மேல களிமண்ணால் ஆகியிருக்கும். ஸோ அந்த களிமண்ணில் பார்த்திங்கன்னா இந்த இறந்தரோட சாம்பலை எடுத்தாந்து, ஒருத்தவங்க இறந்துருக்காங்க அவங்களோட சாம்பலை எடுத்தாந்து இங்கே வச்சிடுறாங்க. இதில் வந்து புத்தரோட அஸ்தி தான் 8 ஸ்தூபிகளாக இருக்குது, வைக்கப்பட்டு இருக்குன்னு சொல்கிறாங்க. அத்துடன் புத்தர் ஆன்மீக உலகின் பேரரசர் என்பதையும் குறிக்கிறது. ஸ்தூபிகளை சுற்றி அமைக்கப்பட்டுள்ள சுற்றுவட்ட பாதையில் பக்தர்கள் வலம் வருவர். இதான் ஸ்தூபிகள்ன்றது. இந்த புதைமேடுகளில் ஜஸ்ட்டு அந்த இறந்தவங்களோட சாம்பலை வச்சுருக்காங்க, அதுலேயும் புத்தாவோட இதை வந்து மெயினாக வச்சுருக்காங்க. ஃபர்ஸ்ட்டு சோர்ஸில் தமிழ் எல்லாத்தையும் சொல்லிடுறேன், அதுக்கப்புறம் இங்கிலீஷில் சொல்கிறேன். அண்ட் நாணய சான்றுகள் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம எல்லாமே ஆல்ரெடி பார்த்தது தான். இதில் இந்த சதவாகனஸ் நம்ம அங்கேயே பார்த்துருப்போம், சேரா சோழா பாண்டியர்கள், அதுக்கப்புறம் ரோமன்ஸ் வெளியிட்ட நாணயங்கள். இதை தவிர்த்து ஆந்திரா கர்நாடகாவில் இந்த சதவாகனாஸ், ஏன்னா அவங்கள பற்றி இந்த லெசனில் பார்க்குறோம், அதுவும் சொல்லியிருக்காங்க இங்கே. அண்டு கல்வெட்டுகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓகே கல்வெட்டுகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான், ஆந்திரா கர்நாடகா, அதாவது அசோகா இன்ஸ்கிரிப்ஷனில் இதை பற்றி தான் சொல்லியிருப்பாங்கன்னா. இங்கே என்ன எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா, பிராகிருதி லாங்குவேஜ், அது மட்டும் நல்லா பார்த்துக்கோங்க. அசோகா இன்ஸ்கிரிப்ஷனில் என்ன லாங்குவேஜ் கொடுத்துருக்காங்கன்னு கேட்கலாம், பிராகிருதி லாங்குவேஜ். அண்டு எக்ஸ்ட்ரா பார்த்திங்கன்னா இந்த மாங்குளம், புகழூர், இதெல்லாம் இந்த கல்வெட்டு தான் நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான். அதை தவிர்த்து பார்த்திங்கன்னா ஆந்திரா பகுதியில் உள்ள சாதவாகனர் கல்வெட்டுகள், பிற பௌத்த கல்வெட்டுகளும் தமிழக பகுதியில் கிடைத்துள்ள, இதெல்லாம் நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான். இதை தவிர்த்து பார்த்தீங்கன்னா இந்த கண்டெண்ட்டை பார்த்துக்கோங்க, பெரனிக்கே, குவாசிர் அல்காதம், ஸோ இது வந்து எகிப்து, இந்த கல்வெட்டு இதெல்லாம், கூரோரி, ஓமன், குவாலுங், தாய்லாந்து, ஸோ இதெல்லாம் ஜஸ்ட் ஒரு தடவை பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் இலக்கிய சான்றுகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து இந்த கௌட்டில்யர் வந்து இந்த பொருளாதாரம் பற்றி அப்போ நிறைய எழுதியிருக்காரு, ஸோ அது ஒரு இலக்கிய சான்றுகளாக இருக்குது. அண்டு இந்த மகாவம்சம், தீபவம்சம், இதெல்லாம் வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்ததா மெகஸ்தனிஸ் இது பண்ணது. அண்டு சதவாகனஸில் பார்த்தீங்கன்னா இந்த ஹாலானு ஒருத்தர் இருந்திருக்கார், ஒரு அரசர். அவர் வந்து பிராகிருதி லாங்குவேஜில் காதா சப்த தசதி அப்படின்னு ஒரு நூலை வந்து எழுதியிருக்காரு. இதை மட்டும் ஸ்பெசிஃபிக்காக இந்த இடத்துல பார்த்துக்கோங்க. அப்புறம் கௌட்டில்யர் பொருளாதாரம். நெக்ஸ்ட்டு தமிழ் செவ்வியல் இலக்கியம். இதில் ஒன்றுமே இல்லை, நம்ம ஆல்ரெடி பார்த்ததா 8 தொகை, 10 பாட்டு, 17 கீழ்கணக்கு நூல்கள் இதில் தான் இருந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க, வேறு எதுவுமே இல்லை. அப்புறம் வெளிநாட்டவரது குறிப்புகள், இதில் நம்ம ஆல்ரெடி பார்த்ததா இந்த பெரிப்ளஸ் பார்த்துருப்போம். ஸோ பெரிப்ளஸ் பார்த்திங்கன்னா அவர் வந்து ஒரு கிரேக்க நாட்டை சேர்ந்தவர். இன்னொருத்தவங்க நேம் வந்து ஆட் பண்ணி கொடுத்துருக்காங்க. மற்றதெல்லாம் நம்ம ஆல்ரெடி பார்த்ததான், நேச்சுரல் ஹிஸ்ட்ரி வந்து பிலினியோடது, அதுக்கப்புறம் புவியியல் வந்து டாலமியோடது. இதில் எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்கிறது இதுதான், பிட்டுங்கிரியன் டேபிள், இது வந்து ரோமன்ஸோடது. ஸோ இதெல்லாம் வந்து வெளிநாட்டவரது குறிப்புகள், அவங்களும் இவங்க தான் இருந்திருக்காங்க என்றதுக்கான ஒரு சான்றுகள் வந்து வச்சுருக்காங்க. இதான் ஓவராலாக சோர்ஸில் பார்க்க வேண்டியது. ஸோ எக்ஸ்ட்ரா நீங்கள் தெரிஞ்சிக்க இந்த என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த தொல்பொருளில் இந்த ஸ்தூபிகள் பற்றி தெரிஞ்சுக்கிட்டீங்க. அதுக்கப்புறம் நாணயங்களை பார்த்திங்கன்னா சாதவாகனஸ் வெளியிட்டது, கல்வெட்டுகளை பிராகிருதி லாங்குவேஜில் அசோகர் வெளியிட்டது. அதில் இந்த பெரணி, குவாசிர், கோரோரி இதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. இலக்கிய சான்றுகளை பார்த்திங்கன்னா கௌட்டில்யோடதோடு எக்கனாமிக்ஸ் இது, அண்டு ஹாலாவோடது கதை தசதி அந்த புக்கு வந்து பார்த்துக்கோங்க. அண்ட் வெளிநாட்டவர் இதில் வந்து இந்த எக்ஸ்ட்ரா பெட்டிங்கிரியன் டேபிள். ஸோ இதான் வந்து இந்த சோர்ஸில். இப்போ நம்ம இங்கிலீஷில் ஒரு தடவை பார்த்துடலாம்.
ஃபர்ஸ்ட் ஆர்க்கில் அழிச்சிக்கலாம் பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி இது பண்ணதுதான் ஸ்டூபாஸ் அண்டு சைத்தியாஸ். ஸோ இதில் ஸ்டூபாஸ்னால் என்னென்னு சொல்லியிருக்காங்க. ஸ்டூபாஸ்னா இஸ் த ஹேப் ஆஃப் கிளே தட் எவால்வ்ட் அவுட் ஆஃப் அர்த் அண்ட் மவுண்ட்ஸ். ஸோ புத்திஸ்ட் ஸ்டூபாஸ் அதெல்லாம் இருந்திருக்கு. ஜஸ்ட்டு ஒன்றும் இல்லை, அந்த கண்டென்ட் ஆல்ரெடி சொன்னதான். நெக்ஸ்ட்டு வந்து இந்த காயின்ஸ் வந்து நியூமிஸ்மேட்டிக் சொல்கிறாங்க. இதில் இந்த சதவாகனஸ் வெளியிட்ட காயின்ஸ் பார்த்துக்கோங்க, ஆந்திரா கர்நாடகா ரீஜியன். ஏன்னா அவங்க அந்த இடத்துல தான் இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் எபிக்ராஃபில் பார்த்திங்கன்னா அசோகா வந்து இந்த பிராயதிரி லாங்குவேஜில் விட்டுருக்காரு. அண்டு ஸோ இதுதான் சம் சைட்ஸ் அவுட் சைடு இந்தியா லைக் இன் பெரினைக் குவாசர் அல்காதீம். இதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு லிட்ரரியில் பார்த்தீங்கன்னா நீங்கள் சிக்ஸ்த்து டேர்ம் த்ரீ பார்க்காம இதை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கஷ்டமாக தான் தெரியும். ஸோ சிக்ஸ்த்து டேர்ம் த்ரீயோட லிங்க்கும் நான் கொடுக்குறேன். ஏன்னா அதை பார்த்துட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக அந்த லெசன் முடிஞ்சிடும். அர்த்தசாஸ்திரா த ட்ரீட்டிஸ் ஆன் எக்கனாமி அண்ட் ஸ்டேட் கிராஃப்ட் ஆத்தர்டு பை கௌடில்யா. நெக்ஸ்ட்டு ப்ராயரிட்டி டெக்ஸ்ட் கம்போஸ்டு பை த சதவஹாஸ்ரா கிங் ஹாலா. கதை சப்தஸ்தி. நெக்ஸ்ட்டு கிளாசிக்கல் தமிழ் லிட்ரேச்சர். ஓகே, இதில் எல்லாமே பார்த்தது தான். அண்ட் ஃபாரின் நோட்டீஸஸில் இதை மட்டும் நான் எக்ஸ்ட்ரா பார்த்துக்க சொன்னேன். பெட்டிங்கிரியன் டேபிள் எ ரோமன் மேப். மற்றது எல்லாமே நம்ம ஆல்ரெடி தெரிஞ்சுக்கணும் தான். நெக்ஸ்ட்டு இவங்களோட ரூல். ரூலில் பார்த்தீங்கன்னா மௌரியா சொல்லியிருக்காங்க, சதவாகனாஸ், அதுக்கப்புறம் இந்த சங்கம் பீரியடில் சேரா சோழா பாண்டியர், அதுக்கப்புறம் கலப்பராஸ் பற்றி சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம மௌரியாஸ் பார்த்துடலாம். மௌரியர்களில் இந்த அசோகர் பற்றி தான் மெயினாக சொல்லியிருக்காங்க. அசோகர் என்றவர் பார்த்திங்கன்னா இந்த மனிதர்களுக்கும் அப்பகுதியில் அசோகர் மனிதர்களுக்கும் விலங்குகளுக்குமான இருவகைப்பட்ட மருத்துவ வசதிகள் செய்து கொடுத்தார். அதாவது அசோகரோட கல்வெட்டு தான் நம்ம பார்த்துருப்போம். அந்த சிக்ஸ்த்து டேர்ம் த்ரீயில் பார்க்கும்போது செகண்ட் ஆண்டு 13th கல்வெட்டு இன்ஸ்கிரிப்ஷன் சொல்லி பார்த்துருப்போம். அதில் இதெல்லாம் இந்த சான்றுகளில் தான் இருக்குது. அவர் வந்து இந்த மாதிரி மனிதர்களுக்கும் விலங்குகளுக்கும் இந்த மெடிசன் தான் அரேஞ்ச் பண்ணி கொடுத்ததை பற்றி சொல்லியிருக்காங்க. இவரும் பார்த்திங்கன்னா இந்த கர்நாடகா ஆந்திரா ரீஜியன் அதுக்கப்புறம் வடப்பகுதி இதெல்லாம் ஆக்குப்பை பண்ணியிருக்காங்க. வேறு எதுவும் இதில் கண்டென்ட் கிடையாது. அதுக்கப்புறம் இது பார்த்துக்கோங்க, எட்டு தொகை பத்து பாட்டு இதெல்லாம் நமக்கு தெரியும். இதில் நமக்கு எக்ஸாம் பேஸ்டாக பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 2400 பாடல்கள் இருக்குது. அதில் மூன்று முதல் 800 பாடல்கள் வரை இருக்குது. மூன்று முதல் 800 பாடல்கள் வரைக்கும் இருக்குது. அதுக்கப்புறம் எட்டு தொகையில் பார்த்தீங்கன்னா எட்டு தொகைனா என்னென்ன நூல்னு பார்த்துக்கோங்க. ஏன்னா நமக்கு சப்போஸ் இந்த மாதிரி எட்டு தொகை இதில் எது எட்டு தொகை இல்லைன்னு சொல்லி கேட்கலாம். நற்றினை குறிந்தொகை நமக்கு தெரியும், அகநானூறு புறநானூறு, ஏன்னா இதெல்லாம் ஒரே ஸ்லாங்கில் வரும். ரிமைனிங் பார்த்திங்கன்னா 500, 1810 பரிப்பாடல் கலித்தொகை. இதை பார்த்துட்டிங்கன்னா 10 பாட்டில் எது கொடுத்தாலும் ஓரளவுக்கு ஆன்சர் பண்ணிடலாம். சாரி, அதுக்கப்புறம் 15 கீழ்கணக்கு நூலை பற்றி சொல்லியிருக்காங்க. திருக்குறள், சிலப்பதிகாரம், மணிமேகலை இதை பற்றி தான் சொல்லியிருக்காங்க. அப்புறம் நம்ம அங்கேயே பார்த்துருப்போம் பெண்பார் புலவர் தான். யார் யார் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 450 பேர்கிட்ட இருந்திருக்காங்க. அதில் 30 பேர் வந்து ரொம்ப ரொம்ப, அதாவது 450 ஓவராலாக அதில் 30 பெண்பார் புலவர் இங்கே சொல்லியிருக்காங்க. இதே சிக்ஸ்த்து டேர்ம் த்ரீ டேர்ம் ஒன்ல தான் பார்த்தீங்கன்னா 40 பெண்பார் புலவர் கிட்ட சொல்லியிருப்பாங்க. இதில் நமக்கு தெரியும் ஔவையார், காக்கை பாடினார், ஒக்கூர் மாசாத்தியார் இவங்க தான் தெரியும். தெரியாத பேர் பார்த்துக்கோங்க, நன்முள்ளையார், நல் வெளியார். ஸோ முள்ளையார் உள்ள நல் என்றது சேம் தான், உள்ள வெளியில் அப்படின்னு வருது, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு பாரி மகளிர் இவங்கெல்லாம் சொல்லியிருக்காங்க. சாதவாகனர் ஆட்சியின் கீழ் இந்தியா. ஓகே, மௌரியாஸ்து பார்த்துட்டோம், அதுக்கப்புறம் சாதவாகனர். ஸோ சாதவாகனர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்ததான், கர்நாடகா, ஆந்திரா,
மத்திய பிரதேஷ் மகாராஷ்டிரா. ஸோ முன்னாடி மத்திய பிரதேஷ் கொடுக்கல, நோட் பண்ணிக்கோங்க. இதில் வந்து இவங்களோட ஹெட் குவார்ட்டராக அதாவது கேபிட்டலாக எது இருந்திருக்கு பார்த்திங்கன்னா மகாராஷ்டிரா தான் இருந்திருக்கு. இது வந்து நமக்கு ரொம்ப முக்கியம். மகாராஷ்டிராவில் இந்த கோதாவரி ரிவர் வந்து ஓடுது, அதையும் நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு இவங்க இதில் கிரேட் கிங்காக ரொம்ப ரொம்ப சிறந்த அரசராக இருந்த ஒரு யாருன்னு பார்த்தீங்கன்னா இங்கே கொடுத்துருக்காங்க கௌதம புத்ர சதகர்ணி. இவர் தான் ரொம்ப கிரேட் ரூலராக இருந்திருக்காரு. அண்டு அவர் நாகப்பானாவின் நாணயங்களை தன் அரச முத்திரையோடு மீண்டும் வெளியிட்டார். இந்த கௌதம புத்ர சதகர்ணி பார்த்திங்கன்னா நாகப்பானார் அப்படின்னு ஒரு நாணயம் வந்து வெளியிட்டிருக்காரு. அவருடைய தாயன் அவருடைய தாய் பேர் பார்த்துக்கோங்க கௌதம பாலஸ்ரீ, அவரோட நேமில் வருது. ஸோ அந்த இதில் வந்து அவங்க அவங்களோட தான் நாசிக் கல்வெட்டு. அந்த நாசிக் கல்வெட்டில் பார்த்திங்கன்னா இவர் வந்து இந்த யாவனர் இவங்கள தான் வென்றதை பற்றி சொல்லியிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு ரூலர்ஸ் தான் பார்த்திங்கன்னா இவர் வந்து இந்த கௌதம புத்திர சதகர்ணி பார்த்திங்கன்னா அஸ்வமேத யாகத்தை நடத்தியிருக்காரு. இவருக்கு அப்புறம் யார் வந்திருக்காங்கன்னா வசிஷ்ட புத்திர புலுமாவி அப்படின்னு வந்திருக்காரு. இவங்க தான் இந்த பிளேஸை வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து சதவாஹனஸ் பிளேஸ். நம்ம பார்த்தோம்ல மகாராஷ்டிரா ஆந்திரா. ஸோ இதுதான் வந்து சதவாஹனஸ் இருந்த ஏரியா. ஓகே. ஸோ ரெண்டு ரூலர் பார்த்துருக்கோம், கௌதமா அந்த நேமில் ஸ்டார்ட் ஆகிற மாதிரி. இன்னொருத்தவர் வந்து வசிஷ்ட அப்படின்னு பார்த்தோம். இன்னொருத்தவர் நேம் கொடுத்துருக்காங்க எக்னஸ்ரீ சதகர்ணி. எக்னஸ்ரீ சதகர்ணி இதெல்லாம் கொஞ்சம் கஷ்டம் தான், பட் தெரிஞ்சுக்கோங்க. இந்த அளவுக்கு கஷ்டமாக கேட்பாங்கன்னா இந்தளவுக்கு கேட்க மாட்டாங்க. ஆனால் நீங்கள் இதை தான் ஜஸ்ட்டு தெரிஞ்சுக்கிட்டாலே போதும், உங்களுக்கு வந்து அங்கே ஆன்சர் பண்ண கண்டிப்பாக ஞாபகம் வரும். நெக்ஸ்ட் இந்த சதவாகனஸ்ல நம்ம ஏற்கனவே ஒருத்தர் பார்த்தோம்ல ஹாலான்னு. ஸோ ஹாலா பார்த்தீங்கன்னா 700 காதர் பாடல்களை கொண்ட காதா சப்த சதி. ஆல்ரெடி இது பார்த்ததான், ஆனால் அதில் வந்து 700 காதர் பாடல்கள் இருக்கு, அதை வந்து நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இதை வந்து பிராகிருதி லாங்குவேஜில் வந்து அவர் வெளியிட்டு இருக்காரு. மோஸ்ட்லி இந்த மகாராஷ்டிராவில் தான் பார்த்தீங்கன்னா இந்த பிராகிருதி லாங்குவேஜ் தான் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்டு 3ஆம் நூற்றாண்டையொட்டி சதவாகன பேரரசு வீழ்ச்சி அடைந்தது. அவர்களை தொடர்ந்து ஆந்திர பகுதியில் இக்சவாகு, வட கர்நாடக பகுதிகளில் கடம்பர் ஆகியோர் ஆட்சி புரிந்தனர். ஓகே, இதான் வந்து சதவாகனஸ். ஸோ சதவாகனர் காலத்தின் முக்கியத்துவம் இவங்க இதில் பார்த்திங்கன்னா இந்த லேண்டு சப்சிடிஸ் அதாவது நில மானியம்ன்றது நல்லா தந்திருக்காங்க. யார் யாருக்கு தான் தந்திருக்காங்க பார்த்திங்கன்னா பிராமின்ஸ் அதாவது பெரும்பாலும் பௌத்தர்களும் பிராமணர்களுக்கும் தந்திருக்காங்க. அதுக்கப்புறம் நிலங்களுக்கு வரி விலக்கும் தந்திருக்காங்க. ஸோ இந்த மாதிரி தர தர ஒரு ஒரு ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா நிறைய பேர் அந்த லேண்ட் ஆக்குப்பேன்றது அதிகமாகிடுச்சு. அதாவது ரொம்ப வசதியானவங்களுக்கு நிறைய லேண்டு தான் போக ஆரம்பிச்சிடுச்சு. அண்டு இவங்க இவங்க பீரியடில் பார்த்திங்கன்னா இந்த குடைவரை குகைகள் தான் இருந்திருக்கு. இந்த குடைவரை குகைகள் என்றது மூணு பிளேஸை வந்து ஜாயின் பண்ணுற மாதிரி இருந்திருக்கு. ஒன்று வந்து என்னென்னா உள்நாட்டு வணிக பாதைகளையும் கடற்கரை பகுதியையும், அடுத்து பார்த்திங்கன்னா உள்நாட்டு பகுதியையும் கொங்கண கடற்கரை பகுதியும் எல்லாத்தையும் இணைக்கிறதா இந்த குடைவரை குகைகள் இவங்க பீரியடில் இருந்திருக்கு. இதுதான் ஓவராலாக சதவாகனஸில் சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து கொஞ்சம் நிறைய தான் பார்த்தோம். மகாராஷ்டிரா இவங்களோட கேபிட்டல், கிரேட் கிங் பார்த்திங்கன்னா இந்த கௌதம புத்தா சதகர்ணி அப்படின்னு ஒருத்தவரை பார்த்தோம். அவரை பற்றி இந்த நாசிக் இன்ஸ்கிரிப்ஷனில் சொல்லுது. அவர் வந்து இந்த சாகர் யாவனர் இவங்கள தான் வின் பண்ணதை பற்றி அதில் சொல்லுது. அண்டு இந்த சதவாகனஸ் இந்த ஏரியாவை எக்ஸ்பெண்ட் பண்ணது யாருன்னா வசிஷ்ட புல்வர்ணி அப்படின்னு வருது. அதுக்கடுத்து யார் வந்திருக்காங்கன்னா எக்னஸ்ரீ சதகர்ணி அவர் வந்திருக்காங்க. ஸோ அவர் பீரியடில் தான் பார்த்திங்கன்னா இந்த ஷிப்ஸு அதெல்லாம் யூஸ் பண்ணதை பற்றி சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஹாலா, அவர் வந்து அந்த 700 காதர் பாடல்கள் வந்து சப்த சதி அந்த இதில் வந்து பிராகிருதி லாங்குவேஜில் விட்டுருக்கு. அண்டு இவங்க இதில் இந்த லேண்ட் சப்சிடிஸ் தான் தந்திருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த குடைவரை குகைகள் பார்த்துக்கோங்க.
சாதவாகனஸ்க்கு அப்புறம் யார் வந்திருக்காங்க பார்த்தீங்கன்னா, அவர்களை தொடர்ந்து ஆந்திராவில் வந்து இக்ஷவாகு அப்படின்னு வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் வட கர்நாடகாவில் பார்த்தீங்கன்னா கடம்பர் வந்திருக்காங்க. ஸோ இந்த மாதிரி பர்டிகுலரான கண்டென்ட் தான் நமக்கு கேட்க வாய்ப்பு இருக்குது. ஆந்திராவில் இக்ஷவாகு அண்டு வட கர்நாடகாவில் பார்த்தீங்கன்னா கடம்பர் வந்திருக்காங்க. நெக்ஸ்ட்டு நான் ஃபஸ்ட்டு தமிழை ஃபுல்லாகவே, அதாவது ஃபோர் ரூலர்ஸ் தான் இருக்காங்க இதில் வந்து, சதவாகனாஸ், மௌரியாஸ் பார்த்துட்டு இன்னும் சங்கமீச கலப்ராஸ் இருக்குது. சங்கமீச் நம்ம ஆல்ரெடி 6th term 3 பார்த்தது தான், இதில் எதுவும் பெருசாக தான் கண்டென்ட் இல்லை. இருந்தாலும் ஒரு சிலது இருக்குது. இந்த சங்கமீச் இதை தான் பார்த்திங்கன்னா வரலாற்று காலம் அப்படின்னு சொல்கிறாங்க, ஹிஸ்ட்ரி ஏஜ் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இந்த மூவேந்தர்களை பற்றி சொல்லியிருக்காங்க.